Dear students, today topic is discussing about the respiration in plants. Our global plants do not have any specialized organ system for gases exchange. Gas exchange or respiration के अभी में बोलिए एक तनिया ना बोल रहा organ करेगा organ system करेगा तो ये दे अभी पहले ना normal बोले leaves ना अंदर respiration भी बोले plants do not have any specialized gas exchange या तो specialized organ ये तो करेगा दे organ system gas exchange करेगा दे the carry out of the exchange of gases through the stomata by simple bore centrifugation. For every direct the neck, leaves will be a simple bores. Nun Tulayal Abisola Kuria, the stomata Varia, air on another passage out, that diffusion will avoid the middle of the and in Pathro. So, the carry out of the exchange of gases through the Nidavaria Pitra stomata, stomata Pitra, simple bores, Nun Tulayal Abisola Kuria, Amipartha, Adavaria, the air of the okay. The stomata are present mostly the under surface of the leaves and the young stems. The stomata is the leaves the base of the leaves. Young stems are not the same as the stomata. Stomata are present mostly on the undersurface of the leaves and young stems. Then, in older woody stems, stomata are replaceable in the leaves. The stomata will be replaced on the lenticle. So, the lenticle will be replaced on the lenticle. So, stomata will be modified in the lenticle. Then, each living cells in plant located quite close to the surface of the plant body, which then is in the contact with the air. Okay. Plant or surface out of area, அதன் மேல் புறத்தில் லேயர் செல்ஸ் இருக்குல்ல அது அருகாமையில் அறிஞ்சிருக்கக்கூடிய செல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த லிவிங் செல்ஸ் இருக்கு ஸோ லிவிங் செல்ஸ் பிளான்ட் லொக்கேட்டட் த குயிட் க்ளோஸ் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் பிளான்டோட மேற்புறத்தில் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆல் திஸ் பிளான்ட் பாடி பிளான்ட் பாடியோட சர்ஃபேஸில் மிக அருகாமையில் அந்த லேயர் அவுட் ஆஃப் லேயருக்குள்ள அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய லேயராக இருக்கு டொமேட்டோ வந்து இருக்கு விச் டேன் இன்டு த கான்டாக்ட் ஏர் ஏன் இருக்குனாக்கா ஏர் கான்டாக்ட் பண்ணுறதுக்காக அட்மாஸ்பியர் ஏர் எடுத்துக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் தென் இன்சைட் லீஃபோட ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த லூஸ் பேக்கிங் ரொம்ப கம்பாக்ட் பேக்கிங்லாம் கொஞ்சம் லூஸ்லி பேக்கிங் வந்து இருக்கு த பேரன்கைமா செல்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்பேசஸ் ப்ளோ த டொமேட்டா ப்ரொவைட் ஆஃப் த இன்னர் கனெக்ட் நெட்வொர்க் ஆஃப் ஏர் ஸ்பேசஸ் அலோ த எஃபிஷியன்ட் டிஃபியூஷன் respiratory gases, nitrogen and the carbon dioxide. Okay, leaf la pathina adha out of surface leaf la epidermis nu or layer irukum so and the epidermis layer la alku pathina ka cortex nu or pagum irukum so and the area full la loosely packed in parenchymatic cells la lagapatta da irukku loosely packed na ka andla interconnected adha neriya space kanapada kudiya pagudiya irukku so and adathala air vandu உள்ள போயிட்டு வெளில வரணும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பேரன்கைமாட்டிக் செல்ஸ் எஸ்பாண்டி பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த புக்கில் காமிக்கிறேன் Let's see about the picture. Okay. பாருங்க டைகாட் லீஃப் இது பேரு இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களா ஸோ இந்த இந்த பகுதி தான் சொல்கிறோம் ஸ்பாஞ்சு பேரங்கேமா இந்த இதெல்லாம் மேலே க்ளோஸ் பேக்கிங் இது எபிடெர்மிஸ் அவுட்டர் லேயர் இது அப்பர் எபிடெர்மிஸ் இது லோயர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேக்கிங் தான் சொல்கிறோம்
லூஸ்லி பேக்கிங் ஆஃப் த பேரன்கைமா செல்ஸ், லார்ஜ் ஏர் ஸ்பேஸ் இருக்கா, லார்ஜ் ஏர் ஸ்பேஸா இருக்கு, அது ஸ்டொமேட்டா ப்ரொவைடிங் இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடா இருக்கு. இது பாருங்க, இந்த பகுதி தான் ஸ்டொமேட்டா, இந்த ஓப்பனிங் தெரியுதா. ஓப்பனிங் இஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த கேஸ் ஆக்சிஜன் கார்பன் டைஆக்சைடு, ஆக்சிஜன் கார்பன் டைஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய பகுதி இதுதான். ஓகேவா? ஸோ லூஸ்லி பேக்கிங் ஆஃப் த செல்ஸ், இது பேரன்கைமா செல்லாக்கப்பட்டு தான் இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுதான் என்னது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பகுதி, இதுதான் ஸ்டொமேட்டா எபிடெர்மிஸோட அவுட்டர் லேயர்ல இருக்கு பாருங்க. இது இன்டர் கனெக்டர், ஒன்னுக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு இன்டர் கனெக்டரா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகே ஓகே, இன்சைட் ஆஃப் த லீஃப், இப்போ நீங்க டயகிராம் பாத்தீங்களா, புக்ல காமிச்சல, இன்சைட் ஆஃப் த லீஃப் த லூஸ்லி பேக்கிங் த பேரன்கைமா செல்ஸ் அண்ட் த லார்ஜ் ஏர் ஸ்பேஸ், இதுதான் ஒரு பெரிய பெரிய ஏர் ஸ்பேஸ். பிலோ த ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டா அந்த ஒரு ஸ்மால் ஓபனிங் காமிச்சிருக்கோம், எஸ் அதான் ஸ்டொமேட்டா. ப்ரோவைட் இன்டர் கனெக்டர், ஒன்னொன்று ஜாயிண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். த நெட்வொர்க் ஏர் ஸ்பேஸ், நெட்வொர்க் சிஸ்டம் மாதிரி இருக்குதான். ஸோ அதுதான் அலோ த இன்ஃபியூஷன் ஆஃப் த இன்ஃபியூஷன் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், கேஸை உள்ளவையும் வெளியே அனுப்பக்கூடியதான் ஸ்டொமேட்டா வழியாக, அந்த லூஸ் பேக்கிங் வழியாக என்ன ஆகும், உள்ளுக்குள்ள கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இப்போ பார்க்குறோம். என்னென்ன கேஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டைஆக்சைடு, ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது. தென் போட்டோ சிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன், ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு பார்க்குறோம். போட்டோசிந்தசிஸ், பிளான்ட்ஸ் கேரி அவுட் த ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ் சைமல்டேனியஸ் ஆஃப் த பிரீதிங் ப்ராசஸ், அதாவது டே டைப்ல ரெண்டுமே சைமல்டேனியஸ் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், போட்டோசிந்தசிஸ் அண்ட் டூரிங் த ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும்போது தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இது ரெண்டுமே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியது டே டைப்ல. த ரேட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் த ஹையர் தென் ரெஸ்பிரேஷன், ரேட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் ஹையர் தென் த ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷனோட என்ன போட்டோசிந்தசிஸ் அதிகமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகிருக்கு, ஹை ரேட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ். ஓகே, தென் டூ ப்ராசஸ் are almost opposite and each other terms two mechanisms. இந்த process பார்த்தீங்கன்னா, mechanism பார்த்தீங்கன்னா different ways, இது ஒன்று ஒரு வேறையான ஃபங்க்ஷன் பண்ணால் அது வேறு மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணால், அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், இது ரெஸ்பிரேஷன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், ரெண்டுக்கும் வேறுபட்ட பண்புகள் தான் பாட்டா என்ன நடக்கும், சைமண்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். The two process almost the opposite of each other terms the mechanism. Respiration and the photosynthesis. இப்படி சொல்றதுதான் சொல்றான். இது கண்டினியூஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.